வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ இன்னைக்கு டென்த்து செமச்சர் மேக்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புகுரி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க ரெப்ரஸண்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அண்ட் ஆரோடயாகிராம் ஏ கிராஃப் ஏ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் முதல்ல நக்கெல்லாம் எக்ஸ் ஒய் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு புள்ளி எப்படி இருக்குதுன்னா எக்கமாக ஒய்யாக இருக்குது அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய்னு சொல்லியிருக்காங்க இல்லை எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துடுவாங்க ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துடுவாங்க ஓகேங்களா சரி ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க எப்போதான் நமக்கு ஒய் தான் வேணும் சரிங்களா ஸோ ஒய்யை எங்கேயே வச்சுக்கோங்க டூ அந்த சைட் தள்ளுங்க ஸோ பெருக்கல் ரெண்டு அங்கிட்ட போச்சுன்னா வகுதில் ரெண்டாக மாறும் ஸோ எக்ஸ் டிவைட் பை டூ மல்டிபிள் டூ அங்கே போச்சுன்னா டிவைட் டூவாக மாறும் ஸோ எக்ஸ் டிவைட் பை டூ ஸோ ஆன்சர் என்ன ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை டூ ஸோ இதான் நமக்கான ஈக்குவேஷன் சரிங்களா ஸோ எக்ஸில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகேங்களா ஸோ எல்லா நம்பரையும் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் டு பை டூ ஆயிரும் இப்போ ஒய்ஸ் ஈக்வல் டு த்ரீ பை டூ ஆயிரும் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ ஓகேங்களா ஸோ டூ பை டூவோட வேல்யூ ஒன்று ஃபோர் பை டூவோட வேல்யூ ரெண்டு ஸோ வேறு ஏதாவது அடிக்க முடியுமா ஸோ அடிக்க முடியாது சரிங்களா ஸோ அந்த ஆன்சரை அப்படி எழுதிக்கணும் த்ரீ பை டூ ஃபைவ் பை டூ இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிருக்கு இந்த ஒய் வேல்யூ எது ஒய்யில் இருக்குதுன்னு மட்டும் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஒய்யில் ஒன்றுன்ற வேல்யூ ஒயில் இருக்குது ஸோ ஒன்றை டிக் பண்ணிக்கோங்க ரெண்டுன்ற என்ற வேல்யூ ஒய்யில் இருக்குது ஓகே அப்போ த்ரீ பை டூ ஒயில் இருக்கா இல்லை ஸோ த்ரீ பை டூவும் இல்லை ஃபைவ் பை டூவும் இல்லை ஸோ ஒன்றும் டூவும் மட்டும்தான் ஒன் பை டூவில் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு எனக்கு அப்படிக்குன்னா அம்புகுரி படம் அண்ட் ஆரோடாகிராம் ஸோ ஆரோடயகிராமில் எழுதிக்கோங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க செகண்ட் இருக்கதை ஒய்னு வச்சுக்கோங்க ஸோ எக்ஸோட வேல்யூலாம் உள்ளே எழுதிக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒய்யோட வேல்யூலாம் இங்கே எழுதிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ எக்ஸில் நான் டூன்னு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது ஒன்று வருது ஸோ டூலேருந்து ஒன்றுக்கு ஆரோ போட்டுவோங்க த்ரீக்கு த்ரீ பை டூ வருது ஸோ இதெல்லாம் நம்ம குறிக்க முடியாது அடுத்தது ஃபோருக்கு டூ இருக்குது ஸோ ஃபோர்லேருந்து டூவை கூட போடுங்க ஸோ இந்த த்ரீ பை டூவும் ஃபைவ் பை டூவும் ஒயில் இல்லை ஸோ அதனால் நம்ம எதையும் நம்ம எழுதக்கூடாது ஓகேங்களா ரெண்டாவது வரைபடம் ஏன் கிராஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ கிராஃப் வரையப்போகிறோம் ஸோ இதை எக்ஸ் ஆக்ஸ்னு வச்சோங்க இதோ ஒய்ஆக்ஸஸ்னு வச்சுக்கோங்க ஸோ சென்ட்ரலில் இருக்கிறது ஜீரோ ஓகேங்களா ஸோ புலிகள்லாம் குறிச்சிடுவோம் ஸோ புலிகள் இதில் எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா ஓகே இப்போ எக்ஸில் ரெண்டுன்னு அப்ளை பண்ணால் ஒன்று வருது சரிங்களா ஸோ எக்ஸில் ரெண்டு தான் இங்கேயிட்ருக்கு ஸோ எக்ஸில் ரெண்டு ஒயில் ஒன்று ஸோ ஒய்க்குமேனா மேலே போகணும் ஸோ எக்ஸில் ரெண்டு எக்ஸில் ரெண்டு ஒயில் ஒன்று ஸோ ஃபுல்லு இங்கே இருக்குது ஸோ இதான் ரெண்டுக்கமாக ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்தது நாலு அப்ளை பண்ணால் நமக்கு ரெண்டு கிடைக்குது ஸோ எக்ஸில் நாலு ஒயில் அப்படியே ரெண்டு ஸோ நாலு நாலுக்கமாக ரெண்டு புரியுதுங்களா ஸோ இதுதான் வரைபடம் மூணாவது பட்டியல் முறை எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் சரிங்களா ஸோ இதில் எப்படி எழுதுறதுன்னா ஆர் சீக்வல்டின்னு போட்டுவோங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்த ஆன்சர் எதுலாம் ஒயில் இருக்கோ அந்த ஆன்சரை மட்டும் இங்கே பாருங்கள் அம்புகுரி படத்தில் பாருங்கள் ரெண்டுக்கு ஒன்னா அந்த மொத புள்ளி ஸோ டூ கம்மா ஒன் ரெண்டாவது புள்ளி பாருங்கள் நாலுக்கு ரெண்டா ஸோ அதான் ரெண்டாவது புள்ளி நாலுக்கு ரெண்டு சரிங்களா ஸோ இந்த ரெண்டு புள்ளியையும் கன அடைப்புக்குறி செட்டில் எழுதணும் சரிங்களா ஸோ இதான் ஃபஸ்ட் சம் ஃபோர்த்தில் ஃபஸ்ட் சம் ஓகேங்களா ஸோ நாலாவில் ரெண்டாவது கணக்கு ஸோ நாலாவது ரெண்டாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க ஒய்சி கொட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் டென் ஸோ விட சிறிய இயல் எண்கள் எக்ஸ்கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் டென் விட சிறிய இயல் எண்கள் ஓகேங்களா ஸோ பத்தை விட சிறிய இயல் எண்கள்லாம் என்னென்னலாம் இருக்கும் எக்ஸ்கமா ஒய் ஸோ இதுக்கான ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் எக்ஸ்கமா ஒய்க்கு பத்தை விட சிறிய இயல் எண்கள்லாம் என்னென்ன ஆன்சர் இருக்கும் இயல் எண்கள் எதுலேருந்தான் ஆரம்பிக்கனால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ பத்தை விட சிறிய எண் ஒம்பது தான் சரிங்களா ஸோ ஒம்பது வரைக்கும் எழுதிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இ கொஷின் எடுத்துக்கி எழுதிக்கோங்க ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ ஒன்று நான் அப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பில்லாக ஒன்று போட்டால் ஒன் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ த்ரீவோ ஃபோரு கேங்களா அடுத்த வேலையை எக்ஸ் ஈக்குவல் டு நான் அப்ளை பண்ணுறேன் ஒய்ஸ் இக்குவல்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஆளோ ஃபைவ் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ ஒய்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு இப்போ எக்ஸ் ஃபோர் நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ ஒய்ஸ் இக்கல்ட்டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு அப்ளை பண்ணுறேன் ஸோ ஒய்ஸ் இக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒய்ஸ் இக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எவ்வளோ நைன் எக்ஸ் ஈக்குவல் செவன் ஒய்ஸ் ஈக்குவல் செவன் ப்ளஸ் த்ரீ சீக்குவல் டு டென் எக்ஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணுறேன் ஸோ ஒய்ஸ் ஈக்குவல் டு எயிட் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு லெவன் எக்ஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணேன் ஒய்இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுவேன் ஒய் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஒய் ஸோ ரெண்டத்தோட வேல்யூமே ஒன்லேருந்து நைன் வரைக்கும் தான் இருக்கணும் சரிங்களா ஸோ ஃபோர் ஓகே ஃபைவ் ஓகே சிக்ஸ் ஓகே செவன் ஓகே எயிட் ஓகே நைன் ஓகே இந்த டென் லெவல் டுவெல்னால் நம்ம எழுதக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ஒயில் இருக்கா அப்படின்னு பார்த்து இதெல்லாம் ஒயில் இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஏழுன்னு நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு பத்து தான் வருது செவன் ப்ளஸ் த்ரீ டென்னு இருந்தாலும் இந்த வேல்யூஸ்லாம் இங்கே இல்லாதனால இதெல்லாம் நாம் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு அம்புகுரி படம் அண்ட் ஆரோ டயக்ராம் ஸோ எக்ஸோட வேல்யூவை இங்கே எழுதுங்க ஒய்யோட வேல்யூவை இங்கே எழுதுங்க ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஓகேங்களா ஸோ ஒய்யோட வேல்யூ எங்களுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன்று போட்டால் நமக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ வருது ஃபோர் யாரோ ஸோ டூ போட்டால் ஃபைவ் வருது த்ரீ போட்டால் சிக்ஸு ஃபோர் போட்டால் செவன் ஃபைவ் போட்டால் எய்ட் சிக்ஸ் போட்டால் நைன் ஸோ செவன் எயிட் நைன் நம்ம அப்ளையவே பண்ண முடியாது ஸோ செவன் போட்டால் டென் வருது ஸோ டென் இங்கே இல்லை ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடாது ஓகேங்களா செகண்ட்டு வரைபடம் ஏ கிராஃப் சரிங்களா ஸோ இதை ஜீரோன்னு வச்சுக்கோங்க இது எக்ஸு இது ஒய் ஓகேங்களா ஸோ எக்ஸில் வேல்யூஸ்லாம் குடிச்சிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேங்களா ஓகே இப்போ எக்ஸில் ஒன்று ஒயில் எக்ஸில் ஒன்று போட்டால் ஒய்க்கு என்ன ஆன்சர் வருது நாலு ஸோ எக்ஸில் ஒன்று ஒயில் நாலு ஓகேங்களா ஸோ ஒன்று கம்மா நாலு எக்ஸில் ரெண்டு போட்டால் ஒயில் அஞ்சு ஸோ ரெண்டு கம்மா அஞ்சு எக்ஸில் மூணு போட்டால் ஒய்க்கு ஆறு ஸோ மூணு மூணுக்கமாக ஆறு எக்ஸில் நாலு போட்டால் ஒய்க்கு ஏழு ஸோ நாலு கம்மா ஏழு எக்ஸில் அஞ்சு போட்டால் ஒய்க்கு எட்டு ஸோ அஞ்சு கமா எட்டு எக்ஸில் ஆறு போட்டால் ஒய்க்கு ஒம்பது சரிங்களா ஸோ ஆறு கமா ஒம்பது ஸோ புள்ளிகளை குறிச்சது புரியுதா ஸோ இதான் பகையப்படணும் மூணாவது பட்டியல் முறை எஸ் செட்டின் ரோஸ்டர் ஃபார்ம் ஸோ ஆர் ஜீக்வெண்ட்டின்னு எழுதிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டால் நமக்கு நாலு வந்துச்சு ஸோ அதை எழுதிக்கோங்க ஒன் கமா ஃபோர் அடுத்தது டூ போட்டால் ஃபைவ் வந்துச்சு ஸோ டூ டூக்கமாக ஃபைவ் த்ரீ போட்டால் சிக்ஸு ஃபோர் ஃபோர்க்கு செவன் செவன் ஃபைவ்க்கு எயிட்டு சிக்ஸ்க்கு நயன் ஓகேங்களா ஸோ செவன் போட்டால் நமக்கு டென் வருது அது ஒயிலில் வராது ஸோ இதோட நிப்பாட்டிடுங்க புரியுதுங்களா அஞ்சாவது எனக்கு அஞ்சாவது எனக்கோட கொஸ்டின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வாசிட்டு பாருங்கள் அப்புறம் கணக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ நம்ம அஞ்சாவது கணக்கில் மொத்தம் நாலு கேட்டகரி ஏசிஎம்ஜி ஸோ ஏனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர்கள் அசிஸ்டன்ஸு சீனா எழுத்தர்கள் கிளர்க்கு எம்னா மேலாளர்கள் மேனேஜர் ஈனா நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சம்பளம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ அசிஸ்டன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மற்றும் ஏ ஃபைவ்னு இருக்காங்க சரிங்களா அசிஸ்டன்ஸில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ்னு இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிளர்க்கில் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் வரைக்கும் இருக்காங்க ஓகேங்களா மேனேஜர்ஸில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ வரைக்கும் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவில் இ ஒன் இ டூ ஸோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஆர் ஒய்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸுனா ஊதியம் சேல்ரி சரிங்களா ஒய்ங்கிறது வந்து யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க தான் ஒய் எக்ஸ்ப்ரெஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர்டு பேர் அண்டு அண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வரிசை சோடிகள் மூலமாகவும் அம்புகுரி படம் மூலமாகவும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் வரிசை சோடிகளின் கடம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆர்இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் ஊதியத்தை எழுதிடணும் சரிங்களா ஸோ ஊதியம் எவ்வளோ ஃபஸ்ட்டில் உள்ள ஆளுங்களுக்கு பத்தாயிரம் ஸோ பத்தாயிரம் ஏ ஒன் பத்தாயிரம் ஏ டூ பத்தாயிரம் ஏ த்ரீ பத்தாயிரம் ஏ ஃபோர் பத்தாயிரம் ஏ ஃபைவ்னு ஃபஸ்ட் எழுதுவோம் சரிங்களா ஓகே டென் தௌசண்ட் கமா ஏ ஒன் டென் தௌசண்ட் கமா ஏ டூ டென் தௌசண்ட் கமா ஏ த்ரீ

25,000 ஃபைவ் தௌசண்ட் கமா சி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கமா சி ஃபோர் ஓகேங்களா ஸோ அடுத்தது யாருக்கா மேலாளர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி ஐம்பதாயிரம் சரிங்களா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு எம் ஒன் எழுதப்போகிறோம் ஃபிஃப்டி தௌசண்ட் கம் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் கமா எம் டூ தௌசண்ட்

இந்த சைடு உள்ளது எல்லாமே நமக்கு ஊதியம் சேல்ரிஸ் ஸோ சேல்ரிஸ் முதல்ல எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பத்தாயிரம் அடுத்து இருபத்தஞ்சாயிரம் அடுத்து ஐம்பதாயிரம் அடுத்தது ஒரு லட்சம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சேர்ந்தது எக்ஸு அந்த சைடு இருக்குது யார் யாரெல்லாம் இருப்பாங்க பர்சன்ஸ் இருப்பாங்க சரிங்களா யார் யார் இருப்பாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க இருப்பாங்க ஸோ எழுதுங்க So A1, ஏ ஒன் ஏ இவங்க எல்லாமே y வச்சுக்கிறோம் ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அடுத்தாள் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அடுத்தவங்க அடுத்தது இ ஒன் இ டூ ஓகேங்களா இப்போ பத்தாயிரம் யார் யாரெல்லாம் பத்தாயிரரூபா வாங்குறாங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே பத்தாயிரரூபா வாங்குறாங்க ஸோ பத்தாயிரத்தை அசிஸ்டன்ஸ்க்கு அப்படியே கோடு போட்டுருங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் கிளர்க்குக்கு கிளர்க்குக்கு அம்புகூரி போட மாதிரிங்க ஸோ ஐம்பதாயிரம் யார் வாங்குறா மேனேஜர்ஸ் ஸோ மேனேஜருக்கு வரைஞ்சிக்கோங்க ஒரு லட்சம் யார் வாங்கினா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதான் அம்புகூரி படம் புரியுதுங்களா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ்கர் இன்ஃபோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி